ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து இது செஞ்சுருந்தோம். அந்த தார்பாயை வச்சு ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல செட் பண்ணியிருக்கோம். இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மற்ற ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இது வந்து பார்ட் ஒன்னோட வீடியோ. என்னால் பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா வீடியோக்கு டைம் பத்தலை. அதனால் பார்ட் டூவோட லிங்க் வந்து முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இடம் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்படி எப்படி செட் பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். இதாக இருக்குது. அங்கே ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், அப்படியே மேலே போய் செல்ஃபுக்கு மேலே வந்து ஒரு ஆணி அடித்து கட்டிட்டோம். வேறு இந்த ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள், இதை அப்படியே வாழை மரத்தில் கட்டியிருக்கோம். வேறு இந்த ஆணி இருக்குது பாருங்கள், இதை வந்து ஆணி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்டை வந்து கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் அடிச்சிருக்கோம். அதை வந்து அங்கேயே கட்டியிருக்கோம். லைட்டாக மழை பெஞ்சிச்சு. இந்த இடத்துல தண்ணி இருக்குது பாருங்கள். இது உள்ளே ஏறிடுது தண்ணி. இதுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து அங்கன ஆணி அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல கட்டிட்டு அங்கே ஆணி அடிச்சிருக்கோம். அப்படியே அந்த எண்ட்லேயும் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். இது வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணணும். இப்போ அதுதான் க்ளீன் பண்ணி உள்ளே என்ன இருக்கும், ஒரு மாலி குட்டி இருக்குது. இதுதான் நம்மளோட டேங்கு. இப்போ ஃபிஷ் எல்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ நான் தண்ணி எடுக்க எப்படி யூஸ் பண்ண இது பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் வாங்க. இது ரெண்டையும் இதை காமிங்க. இது ரெண்டையும் இப்படி ஒட்டி பிடிச்சிக்குவோம். ரெண்டையும் ஒட்டி பிடிச்சிட்டு தண்ணி மோந்துட்டு ஊற்றுங்க. தண்ணி மோந்துட்டு ஊற்றுங்க. இது வந்து ரெம்பணும். ஃபுல்லாக ரெண்டுலையுமே ரெம்பி வந்து நிற்கணும். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி வந்து ரொம்ப நிற்கிது. இப்போ தண்ணி வந்து உள்ளே ஃபுல்லாக ரொம்ப நிற்கிது. உங்களுக்கு ஒழுங்காக தெரியலை. தண்ணி வந்து உள்ளே நிற்கிது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு இதை எடுத்துக்கோங்க. ஒரு இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு இதை கீழே விட்டுருங்க. கீழே விட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே காணுங்க. இங்கே வந்து தண்ணி வந்துடும். இது இப்படி கீழே போட்டுருங்க. அதில் தண்ணி வருது. அதை எடுத்து செடிக்கு விட்டுருவோம். இப்போ அதை இப்படி விட்டாச்சு. நீ அது வந்து டைரக்டாக செடிக்கு போயிடும். வாட்சை கழிச்சு வச்சுக்குவோம். எனக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வந்து இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. கூட நம்ம இதெல்லாம் எடுக்கலாம். ஈஸியாச்சு. நான் ஒரு செடி வச்சேன், அது இருக்குதான்னு பார்ப்போம். அது காணும். இப்போ தண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், தண்ணி இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உள்ள எல்லாம் ரொம்பட்டும். அப்புறமா உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. இப்போ தண்ணி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி எவ்வளோ கலங்களாக வருதுன்னு பாருங்க. ரொம்ப கலங்களாக இருக்கு. உங்களுக்கு மீன்லாம் தெரியும். அந்த ஒரு சாருக்கு போகுது.
பாருங்க. ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ண நம்ம இப்போ தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துருவோம். எடுத்தால் தான் அந்த மீனை பிடிக்கலாம். அந்த மீனை பிடிக்கிறது கஷ்டம். பாருங்க இப்போ தண்ணி வெளியே போய்கிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்க. ஒரு அக்வாரியம் பிளான்ட் வாங்கிட்டு வந்து போட்டேன். அது ரொம்ப நாஸ்தியாயிருச்சு. இனிமே அதை வளர்க்க ட்ரை பண்ணணும். தண்ணி குறையும் இல்லாமல் அடிக்கிறத பாருங்க, நீங்களே பாருங்க. ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய டேங்க் கிளீனர் சார்க்கு என்னன்னே தெரியாது, வளரவே இல்லை. அதுக்கு மேலே வளரவே இல்லை. இந்த ரெண்டு கெண்டை இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் விடுறதுக்கு நம்ம தண்ணி பிடிப்போம். இதில் பிடி இதில் இது இருக்குது, வேறு டப் எடுக்கலாம். நம்மளோட பிளான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த டப்பில் பிடிக்கலாம். அது ரெண்டு கிட்ட படம், அது வேறு நம்ம இதை பார்ப்போம். பாருங்க ஃபிஷ்ஷை. அவ்வளோதான், தண்ணி நின்றுருக்கு. இனி தண்ணி வராது. இப்போ சோஸ் எடுத்துடலாம். போட்டாச்சு. தண்ணியும் போது அமைச்சிடலாம். இப்போ டப்பை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே வச்சுருக்கேன்.